ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது டாக்டர் மேக் யூடியூப் சேனல். நான் உங்கள் முஸ்தாக். இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எங்களோட நியூ புது சேனல். இதில் இனி வரக்கூடிய ஜென்ரேஷனில் உள்ள மோட்டார்ஸோட ரிவ்யூனா உங்களுக்கு போடுறதா இருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். இது போல எக்கச்சக்கமான வீடியோஸ் பார்க்கணும்னா நீங்கள் டாக்டர் மேக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அது பக்கத்தில் இருக்கிற பில்லையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இதோட சாவியோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கீழேயே பட்டன் லாக் வந்துடுது. ரிமோட் கண்ட்ரோல் லாக்ஸ் அவைலபிள் பண்ணியிருக்காங்க. அதில் ரெண்டு என்னென்னா, ஒன்று டோரை ஓப்பன் பண்ணுறது, இன்னொன்று டோரை லாக் பண்ணுறது இருக்குது. இப்போ நம்மளுக்கு இந்த டோரில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 விண்டோ சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு லாக்கர் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, அப்புறம் விண்டோ ஸ்க்ரீன் இறக்குறதுக்கும் ஏற்றுறதுக்கும் உண்டான சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது டோரில் உள்ள ப்ளஸ் என்ன அப்படின்னா, மெயின் டோருக்கு மட்டும் மெயின் ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் வந்துடுது. அதாவது டிரைவர் போ ரன் ஆகல, ஏற்றிட்டு இறக்க முடிய அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால ஆட்டோனால் ஒரு அழுத்து அடிச்சிட்டா நமக்கு வந்து ஃப்ரீயாக அதுவாகவே எல்லாம் பண்ணிக்கிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோர் லாக் பண்ணுறது, டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கும் மெயின்லே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதாவது சின்ன பசங்க யாராவது உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா, டோரை ஓப்பன் விளையாட்டுத்தனமாக டோரை ஓப்பன் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு இந்த லாக் சுவிச்சும் ஓப்பன் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோர் சைடில் உள்ள ரெண்டு மிரரையும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, ரைட் சைடுனா ரைட்டில் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தோம்னா அந்த மிரர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிக்கிறோம், நம்ம வெளியே போய் கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ அதே மாதிரி லெஃப்ட்லேயும் பண்ணிங்கன்னா, லெஃப்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தா இந்த லெஃப்ட்ல டோர்லேயும் நம்ம உள்ளே உட்காந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ உங்களுக்கு மெயின் டோரில் உள்ள சீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, இதை புஷ் பண்ண உங்களுக்கு வந்து ஹைட்டு, வண்டியோட ஹைட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சீட்டு உங்களால் வந்து அதை வண்டியில் உட்காந்தப்போ உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் கன்ஃபார்மாக. அந்த அதாவது சின்னதாக ரொம்ப குட்டலமாக இருக்கவங்க அப்படின்னா, இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றிட்டு ஃப்ரீயாக உட்காந்து வண்டி ஓட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, சீட்டை ரொம்ப லாங் டிரைவ் போகிறதுக்கும், திடீர்னு அவங்களால டயர்டாக இருக்கும், ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா, இதை நம்ம ஃபுல்லாக கம்பல் அழுத்திட்டு நம்ம முதுகு வச்சு ப்ரெஸ் பண்ணால் வண்டி ஃபுல்லாக சாஞ்சிக்கணும். ஸ்டேரிங்கோட ஃப்யூச்சரை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஸ்டேரிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காருக்கு ஏற்ற மாதிரி அழகாக சின்னதாகவும் கொஞ்சம் அழகாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட ஃப்யூச்சர் பற்றி என்ன பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் ஒரு 4 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, சாங்கை ப்ளே பண்ணுறதுக்கும், வால்யூம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறதுக்கும், லோ பண்ணுறதுக்கும், ப்ளஸ் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே வர டிஸ்பிளேயில் மோடை நம்ம சென்டராக ஒரு கிளிக் பண்ணால் சிடி மோட்லேருந்து எஃப்எம் மோடுக்கும், எஃப்எம் மோட்லேருந்து ஏஎம் மோடுக்கும் அடுத்தடுத்து நம்ம போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து வண்டி ரன்னிங் பண்ணிக்கிட்டு இருக்கையில் கையை வச்சுட்டு இங்கே கவனம் செலுத்தாமல் இருக்கிறதுக்கு இங்கேயே பார்த்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேரிங்கோட ஹார்னுக்கு கீழே அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத், அப்புறம் காலை கட் பண்ணுறது, காலை ஆன் பண்ணுற ஆன்சர் பண்ணுறதும் இருக்குது. அதாவது என்னென்னா, மூணு பட்டனுமே
நம்ம வண்டி ஓட்டிட்டு போயெல்லாம் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம ப்ளூடூத்தில் அதிகமாக பாட்டு கேட்டுட்டு போகிறனால ஃபோனை எடுத்து பேசாமல் ப்ளூடூத்லேயும் ஆன் பண்ணி பேசிக்கிட்டு அடுத்து நம்ம ஸ்டேரிங் மூலமாகவே கட் பண்ணிடலாம் காலை. இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்கன்னா உள்ளே வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் கீழே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இது கொடுத்துருக்காங்க, அதாவது அதை இறக்கி வச்சுட்டு ஸ்டேரிங் நம்ம மேலே ஏற்றிக்கலாம். இதை மேலே ஏற்றி வச்சுட்டு இதை புஷ் பண்ண டைட்டாக ஆகிட்டோம், நம்ம இப்போ மேலே இருக்கும், இப்போ நம்மளுக்கு கால் தட்டாது. இப்போ நம்ம வண்டியோட ரியர் சைடில் இருக்கும், அதாவது இந்த ரியரில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியரில் உள்ளவங்களுக்கும் ரெண்டு ஏசி வந்துடுது, ப்ளஸ் 12 வோல்டேஜ் சார்ஜர் வந்துடுது, அப்புறம் ஆம் ரெஸ்ட்டுக்கு கூடிய ஒரு ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது தேவைன்னா எடுத்துக்கலாம், தேவையில்லைன்னா நம்ம வந்து நிமித்தி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன அப்படின்னா, வயசானவங்களுக்கு உள்ளே வர்றதுக்கு சிரமம் இல்லாமல் ரொம்ப எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற காரணங்களில் லெக்ரூம் ஸ்பேஸ், லெக்ரூம் ஸ்பேஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சு, நெக்ஸ்ட் வீடியோட உங்களோட மீட் பண்ணுறேன். இதோட உங்களிருந்து விடைபெறுவது ஜேம்ஸ் டாக். நன்றி, வணக்கம்.